ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் சித்துவோட வீடியோ தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோ நமக்கு இதுவரைக்கும் நல்ல விதமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுனால, ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸ்போர்ட்ஸ் டே நடத்த போகிறோம், ஸ்போர்ட்ஸ் டே நடத்த போகிறோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்க ப்ரோ. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தீங்க, கொரியன் சீரீஸ் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ, அதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கொரியன் சீரீஸ் அவங்க வந்து 10 எபிசோடு கிட்ட பண்ணிட்டாங்க. ஸோ 10 எபிசோடு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நம்ம ரியாக்ஷனில் உங்களுக்கு பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்குது எங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால அந்த 10 எபிசோடில் எது நாங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோங்களோ அது எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அந்த வீடியோவை ரியாக்ட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அவங்க வந்து எபிசோட் 11 வரைக்கும் போக வந்துட்டாங்க. ஸோ இங்கே அடுத்த நெக்ஸ்ட் அவங்க ஏதாவது எபிசோட் போடும்போது நம்ம அதை ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணலாம். ஸோ அதனால் இப்போ இந்த எபிசோடில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல, அதை பிக் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்க பாத்து சொல்லு, வெல்கம் டு விஜய் சித்து ப்ளாக். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? சரவணா ஸ்டோர்ஸ். எல்லாத்தையும் சேர்த்து அழகா சொல்லு பாப்போம். என்னோட வேலை 8 செகண்ட்ல முடிக்கிறியா? நம்ம ரெண்டு டீமா பிரிக்க போறோம்.
எப்போதுமே இதை பாக்குறதுக்கே ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஒரு நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிட்டு போவோம். ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு முதல்ல என்ன வேணும்? கூலிங் கிளாஸ் இதுல போட்டுருக்கு, கூலிங் கிளாஸ் கை கடிகாரம் அதெல்லாம் தேவையில்லை. ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து இது வேணும், சுண்ணாம்பு வேணும், ஒரு ரெண்டு கிலோ சுண்ணாம்பு வேணும். எதுக்கு சுண்ணாம்பு வச்சுன்னா அந்த கூடு போட்டே வருவாங்க, அதை தாண்டி ஓடக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் டேக்கு முக்கியமானது துப்பாக்கிடா. துப்பாக்கி எதுக்கு? துப்பாக்கியால டொம் புடி சுட்டது தான் ஓடுவாங்க. ஆனா சூரிய கேம் வேணும், ஒரு துப்பாக்கி வேணும். துப்பாக்கி இல்லைனாலும் பரவாயில்ல, மிஷின் கன் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வா. அட்டு புட்டு 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 சுட்டுட்டு இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே இப்படி இருக்கணும்டா. கற்பூனா கற்பூரம்டா, இதுவே புரியல. ஸ்போர்ட்ஸ் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ்னா முதல்ல முக்கியமான தேவை என்ன? துப்பாக்கி. ஜனனி எனக்கு சச்சின் ரொம்ப பிடிக்கும், அதனால பின்னாடி பத்து. சூரி பொங்கல் என்ன போடுறோம்? கதரா? நம்ம ஸ்போர்ட்ஸ் டேக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸி. இப்படி வலிச்சு இப்படி கட்டணும், லாங் ஜம்ப் நல்லா இப்படி தூக்கி கட்டணும், ஹை ஜம்ப் வேட்டி அவுத்து படுத்தோம்னா தூங்கலாம். எல்லா வசதியும் இருக்கு. மோகன்லாலே வேஷ்டி கட்டிருக்காரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு. சம காஸ்டியூம் இதுவா? ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டே கெஸ்டா வரும்போது அதெல்லாம் போடுவாங்க, நம்ம இதெல்லாம் போட கூடாது. இது எல்லாத்துக்கும் ஈஸி ரேப் பண்ண. இன்னும் ஒரு இது பயங்கரமா ஓடி களைச்சிட்டேன், அப்ப அந்த வேட்டியை விரிச்சு போட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம். இப்படி எல்லா வசதிகளும் இருக்கு. மோகன்லாலே சொல்லிட்டாரு என்கிட்ட, ஏய் சட்டி இல்ல சிவன் இல்லாம சட்டி இல்ல. மோகன்லால் ஏன்டி சொன்னாரு இங்க பாக்காதீங்க, மேல போத்துட்டு வருவாங்க. இனியாலுக்கு ஏதாவது ஒன்று வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். இனியா ஸ்போர்ட்ஸ் டேல சேர்த்துப்போம். கரெக்ட், இனியாலையும் ஸ்போர்ட்ஸ் டேல சேர்ப்போமா? நான் இனியாலுக்கு ஏற்ற கேம்ஸ் நான் சொல்றேன். ஆனா இனியால் மட்டும் தனியா இப்படி விளாண்டு ஜெயிக்கும்? நானும் இனியா தனியா விளாட்றோம். நீ மொத்த பிரைஸையும் வாங்கிட்டு போறதுக்காக உன்னால இன்னும் கூட போட்டி போட முடியாது. இனி என் புள்ளியே ஏமாத்தி பிரைஸ் வாங்கிட்டு போகலாம். தரத்துல இப்ப எனக்கு ஒரு டவுட், ஸ்போர்ட்ஸ்லயே முடிஞ்சா இல்லையா? ஸ்போர்ட்ஸ்லயே வீடியோ வரவே இல்லையே. அப்ப என்ன இப்படி அட்வான்ஸ்டா? அக்கா 10 பேர் சேர்ந்து குளி தோண்டலாம்னு இருக்கோம். இங்க வேலை செய்ய அந்த வேலை கொடுத்துட்டு இங்க ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி வைக்க போறோம். இங்க நீங்க கலந்துக்க முடியுமா? சீஃப் கெஸ்டா முடியாதான் வா. கேக்க வந்து அதுவே இல்லை. சில இந்த சட்டெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம இதுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு சம்பந்தம் இல்லைன்னு இருயா? நம்ம ஒரு சட்டை எடுப்போம் யா, நல்லா இருந்தா எடுக்கலாம் யா. அப்ப என்ன கொண்டு குழந்தைங்களாம் பயப்படுது, அந்த வாய்ஸ் வேண்டாம். சரி ஓகே, சரி சரி, நன்றி.
பாட்டு பாடுவான் எதுக்கு நம்ம மைண்ட் அங்க போகுது இது கையில போறது இல்ல முதவி சூப்பர் தம்பி பாண்ட் இன்னும் வரல அங்க இருந்து எடுத்து சிமெண்ட் அள்ளி கொண்டு வந்தீங்கன்னா மேல அமுச்சு விடணும் சீக்கிரம் எங்கேயுமே போடல இது பார்த்தா தெரியல முத்தூட் குரூப்னு போட்டிருக்கு சிஎஸ்கேன்னு எங்கேயுமே இல்ல யாரா ஏமாத்துவீங்க நம்ம பேசாம இப்படி பண்ணுவோமா நம்ம இதையே பண்ணலாம் இதுக்கு மேல பாக்ஸர் ஆகணும்னு நல்லா இருக்குமா இது ஆனா இது ஏசி தோறமான உங்க செல்ல ஹெல்ப் பண்ண முடியுமா பதினெட்டு இது எல்லோ இது ஓகே ஆனா எல்லாத்தையும் இருக்கா ஐபிஎல் நடக்கிறதுனால எல்லாமே வச்சிருக்காங்க இது பாருங்க யாரு எவரு இருப்பாரு சூப்பரா ஆடுவாரு டெல்லின்னு ஒரு டீம் இருக்காடா இன்னும் வருஷம் வருவாங்க ஃபர்ஸ்ட்லயே வெளியே போயிருவாங்க ஆர்சிபி கூட தோத்தாலும் வெளில தெரியுதா டெல்லி தோத்தாலும் வெளில தெரியல ஜெயித்தாலும் வெளில தெரியல வச்சு பாருங்க இந்தியா ஒரு கேப்டிலே அதான் நான் இப்பயே சொல்லிட்டேன் சூரி ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும் நான் நடுவுல நடந்து வருவேன் அப்பெல்லாம் குட் மார்னிங் கோச் அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நீ எல்லாமே சொல்லியா இப்போ ஒரு தடவை ட்ரைனிங் இப்போ ஓகேவா சதீஷே வா இங்க ஒருத்தர் இல்லைங்க நான் நடுவில் வருவேன் அதை இங்கே வச்சிருக்கேன் குட் மார்னிங் கோச் குட் மார்னிங் கோச் கேட்கல சத்தமா குட் மார்னிங் கோச் அப்படின்னு சொல்லணும் ஓகே நல்லா பில்டப்பா நல்லா எடுக்கணும் புரியுதா அடி வாங்க போறது நம்ம இல்ல சபரி நம்ம சொல்றோம் அவ விட்டுருவோம் இதுல ஏதாவது வரல உன்னை வெளுத்து போடுவேன் டேய் கூச்சுறாரு எல்லாம் டான்ஸ் எடுக்க குட் மார்னிங் கோச் குட் மார்னிங் கோச் அவர் எப்படி குட்டி கோச் அவர் எப்படி சொல்றாரு நீ சொல்ல மாட்டீங்க கோச்சுனாலே கொஞ்சம் ஸ்டைலா தான் பண்ணும் குட் மார்னிங் கோச் குட் மார்னிங் வரவே இல்லடா அட்வான்ஸா இருக்கலாம் துணி தச்சு போட்டு கிடையாது இன்னொரு வட வைங்கன்னு சொல்றதுக்கு வட மட்டும் அந்த அக்கா மட்டும் கிடையாது சாம்பார் ஊத்துல ஒரு அக்கா வந்தாங்க ஜெஸ்ஸியை பார்ப்பணும் உண்மையாலே 10 பேர் தமிழ் மாலுமே
நக்குல் ஃபேனா? இப்ப படமே வரதுலன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன நாங்களும் மாசிலா பண்ணி பார்த்தோம், எங்களுக்கும் பிடிக்கும். அதாவது இப்படி ஒன்று ஒன்றா தேடி அலைஞ்சி இது பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு குரூப் ஷர்ட் எடுத்தோன்னு வச்சுக்க, சூப்பராக போட்டுக்கலாம். அது தீபாவளிக்கு போட்டுக்கலாம், பொங்கலுக்கு போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். குரூப் ஷர்ட் எடுத்துருவோமா, ஊர் திருவிழா மாதிரி. இதுல வந்து ஒரு ரெட் கலர் வேணும். எதுக்கு? கேம் எல்லாம் பிளான் பண்ண சொன்னதை மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா இது அதுக்கப்புறம் நம்ம கேமுக்கு முக்கியமா தேவைப்படுறது தெரியல, வாங்க போய் சொல்லுங்க. தேடிதான் சொல்றதே இல்ல, வாங்க சரியான இடத்துக்கே வந்திருக்கோம். ஸ்போர்ட்ஸ் பொருட்கள் இருக்கிற ஏரியா, அதை நீங்க போய் பாருங்க. நான் இனியாளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ. சுத்திடுங்க, நம்ம வாங்கிக்கிறோம். ரொம்ப திருவுணா நல்லா ஸ்பீடா போகும், பக்கத்து பாடி வரைக்கும் போகணும்னு யோசிக்காத, உடஞ்சிரும். கொண்டு போய் வேற மாதிரி தெரியும் எதுக்கு ஆசைப்படுறது. பொறுக்கிப்பேன். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எங்க இருக்கேன், நமக்கு வந்து ஒரு பென்சில் டப்பாவே. ஸ்போர்ட்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, சும்மா உங்க வீட்டு பண்ண கேம் வச்சிருக்கேன்ப்பா தம்பி. இது ஒரு பென்சில் டப்பா வேணும். தெரியும், பென்சில வாயில வச்சு இப்படி வரையணும்னு சொல்லுவீங்க. வாயில வைக்கிறது மட்டும் தான் உனக்கு தெரியும். ஏன் கேமா இருந்தாலும் வாயில வச்சுக்கணும், வாயில வச்சுக்கணும். ஆனா பென்சில் இல்ல பேனா, ஓகேவா? அந்த கேமை வந்து பென்சிலில் மட்டும்தான் விளையாட முடியும். இட்ஸ் இன்டர்நேஷனல் கேம். நான் நம்மளோட ஸ்டாண்டர்டே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு இருக்கேன். நோ, யூஎஸ் யூகே அப்படி போகணும்னு நினைக்கிறேன். நான் இந்த கேமை அடுத்த தடவை எனக்கு வைக்கிறதுக்கு ஒலிம்பிக்ஸில் சேர்க்கறது கூட என்கிட்ட கேட்டாங்க. பட் நெவர், ஐ நெவர் கிவ் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே சொன்னேன். இப்படியே அவங்களாம் போயிட்டாங்க. புரிஞ்சிருக்காது, தப்பா நோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பிடிஎஸ் என்ன புரிய போயிட்டு வந்து கலெக்ட் பண்ண இங்கே போருங்க. ஃபுல்லாகவே அவங்க தான் உள்நாட்டில் ஊடுகிட்டாங்கண்ணே. ஊடுட்டாங்க. 18 ரூபாய்க்கு பிடிஎஸ் விற்கிறாங்களே, அந்த ஊரில் கூட கொஞ்சம் காஸ்ட்லி. இதெல்லாம் பேனாவா? ஆ, பேனா தான்டா. வளர்க்குறாங்களே. அக்கா கிட்ட கேட்போம், யாருங்க அக்கா? இது யாருக்கா? யாரு இது? யாரு? எனக்கு தெரியாத போய் நாகராஜன் ஒரு பென்சில் இருக்கும், எடுத்துருவாடா. ரெடியா இல்லையா? நாகராஜ் ரெடியா? அப்சரா, கேம்லின், இது ஜிங்கிள் பாக்ஸ். ஜிங்கிள் பாக்ஸ் சொன்னாங்க அங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துருவேன். நாகராஜ் ஒண்ணு கம்பெனிலே இல்லையா? நடராஜன். சரி ஓகே, ஏதோ நீங்க சொல்றீங்கன்றதுக்காக வாங்கிக்கிறேன். ஆனா நாகராஜ் தான் நான் வாங்கின பென்சில் பேரு. இது எப்படி என்னடா இது? வரல ரப்பரே சாப்பிட்டாரு. ஆஹா, இந்த பென்சில் எல்லாம் இதே தான்டா, இப்படியே தான்டா இருக்கும். சகப்பு கருப்புல போனா நாகராஜன் இருக்கும்டா. நடராஜன் நீங்க இருக்கீங்க. நோ, நாகராஜன் இருக்கும். ஹச் பி BF bold சவப்பு கரு. ஆக்சுவலா தூக்கி ஆக்சுவலா இப்போ வந்து, அதாவது ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பென்னு பென்சில்லாம் பார்த்தா ஒரு ஆசை வரும். எனக்குலாம் வரலையே. படித்தவங்களுக்கு வரும் பயா. எனக்குலாம் அந்த ஆசையே வரலையே.
விளையாட்டு பொருட்களை நமக்கு ஏதாவது கை கால ஆயிடுச்சுன்னா இத போய் தேடிட்டு இருந்தா எந்த ஒரு இருக்கு. ஐயோ எனக்கு உண்மையிலே இதெல்லாம் பாப்போம், மீண்டும் ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. அதான் நீ போனியடா பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படத்துல நினைக்கிறேன் போறேன். அதுக்கப்புறம் நீ ஏன் தேவைப்படுது? அதுக்கப்புறம் நான் பேச சொல்றேன். வேணாண்டா கண்ணா, இதெல்லாம் பண்ணாதடா. ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. இந்த பொம்மை சதீஷே, இந்த பொம்மையை கார்ல வாங்கி வச்சுக்கணும்னா தூங்கறதுக்கு தள்ள வச்சுக்கினே போலாம். கழுத்து வலி, உடல் வலி, கொஞ்சம் சுத்தி பாத்தீங்களா மக்களை? அவங்க ஒரு பையன்லாம் அவங்க அப்பாட்ட அப்பா எனக்கு இந்த பேக் வாங்கி கொடுங்க ஸ்கூல் தரும்போது அவங்க அப்பா அவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் இந்நேரம் ஒரு அப்பாவை விளையாட்டுக்கு சொல்கிற வீட்டில் பார்ப்பானுங்க. ஏற்கனவே என் மேலே நிறைய கேஸ் இருக்கு. நீ அதான் உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டாக இந்த ஃப்ரெண்டு டீமோட கல்யாணத்துக்கு போகும்போது ரிசப்ஷன் போகும்போது சொல்லி விட்டு நீ போயிடுற. உனக்கு அது ஒரு சாதாரண ஜோக்கு. அதான் திரும்பவும் சொல்ற, உனக்கு அது சாதாரண ஜோக்கு. நீ போனதுக்கு அப்புறம் அது வீட்டில் பெரிய இதாக வெடிக்குது. உனக்கு அது நீ சும்மா சொல்கிற, நீ சொல்லாத. அங்கே நீ கம்பேர் பண்ணாத. உனக்கு என்ன பண்ணும் இல்லை, அதான் சொல்கிறேன். ஸ்கூல் டைம் ஆரம்பிக்க போகுது. புண்ணியாளுக்கு ஒரு பேக் பார்க்குறீங்களா? சரி பார்ப்போம், போய் பாருங்க. போ போய் பாருங்க. நீங்கள் அப்பாவோ நீங்களோ மாமாவோ நான் போய் பேக் எடுத்துட்டு வரேன். அப்போ எடுத்துட்டு வர வாங்கி தர மாட்டேன். எடுத்து தரோம் மாமா, வாங்கி தரோம் தான் அப்பா. போப்பா ஏதாவது சொல்லிடுவோம் அப்பா. ஓகே, அப்போ நம்ம இது மட்டும் ஒன்று வாங்கிக்கலாம். இது நல்லா இருக்கு. புண்ணியாளுக்கு அதாவது பைத்தியக்கார மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வருவான். வேறு ஏதாவது ஒன்று பாரு சூரி. நீ எது எடுக்காத, நீ கலக்கிடுவேன்னு தெரியும். நீ எது எடுக்க வேணா என் கூட. இப்போதான் சொன்னேன், என் கூட இருங்க. நம்ம ரெண்டு பேரும் தனியாக பார்ப்போம். இது ஓகே வரா எல்கி?
பேஜ்? கலர் வேற இருக்கு. கலர் நீ அது சூட்டுக்காடா போகுது, ஸ்கூலுக்கு தானடா போகுது, ஸ்கூலுக்கு என்னடா கலரு? நீ அது பார்த்தா அட்ராக்ட் ஆகும். அப்போ படிக்க தேவையில்ல. நீங்க எடு, அட்ராக்ட் ஆகும். அட்ராக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன் கலர்ஸ் நான் எடுக்கிற மாதிரி. ஆ, இந்த மாதிரி இது போட்டா நீங்க இப்போ பேக்கில் போட்டுன்னு ஊர் சொல்லி பார்த்தா நைட்டிடா. அதாவது இது பேக்லாம் உனக்கு தெரியல, அதான் ரெண்டு படம் போட்டிருக்கேன்னு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாவா? நமக்கு தான் வரல. இல்லை அடம் பிடிக்க போகுது, இதில் தான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு. ஸ்கூல் பேக் இல்லைடா, நான் சொல்கிறது புரியுதாடா? ஸ்கூல் பேக் வேறடா, இது காய்கறி பேக்டா, இப்படி போட்டு போகிறதுடா இது. ரொம்ப போட்டிருக்குங்க. என்ன இப்போலாம் மால்குள்ளே வராங்க ஸ்வீட் டெலிவரி. தம்பி ஓரம் போப்பா. என்னென்ன இது ஓரம் போப்பா, வாங்க தம்பி. இனியால இனியால உள்ள போட்டு வச்சிருக்கான்னு கூப்பிடாதீங்க, ஸ்கூல் சுரேஷனே கூப்பிடுங்க. பை பைய வச்சுதான் ஜோக் எடுத்துட்டு வந்துக்கிறான். ஒரு நிமிஷம் கொஞ்சம் டைம் கொடுங்க. நல்ல பையன் இல்லை, வேணாம் தேவையே இல்லை, நானே பையன் எடுத்துக்கிறேன். நீங்க எதுவும் பார்க்க வேணாம். அதாவது இங்க நிறைய ஸ்கூல் பேக் இருக்கு, இந்த ஸ்கூல் சீசன் இல்லையா, அதனால ஏகப்பட்ட ஸ்கூல் பேக் அள்ளி குமிச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து இப்ப மொத்தமாக ஸ்கூலுக்கு மொத்தம் பர்ச்சேஸ் பண்ணனால நீங்க இந்த கடைக்கு வந்துடலாம் போல இருக்கு. அதுலயாவது முடியிர் கட்டுமே எடுத்திருக்கேன் தம்பி. ஓரம் போ, மொத்தமா கொடுத்ததெல்லாம் சாதா பேக். என்ன சாப்பாட்டு பேக்? நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து வேலையே வேணாம், நான் வந்து சினிமா தொழில் வேணாம், நான் டீ ஆத்த போறேன்னு போனப்போ இல்லடா சூரி உனக்குள்ள ஒன்னு இருக்கு வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு மறுபடியும் வச்சிருக்காருன்னா கன்ஃபார்ம் உங்களால் ஒரு பாஸ் ஆகுது. கன்ஃபார்ம் தான்
வீட்டுல இருக்கிறவங்களா சந்தோஷப்படுவாங்களா இந்த பாரு எப்படியும் ஒரு 15 இட்லி வைக்கலாம். அது நீங்க டீ கடைக்கே எடுத்துட்டு போனீங்கன்னா இதுல என்னன்னா சக்கரை பால் எல்லாத்தையும் ஊத்தி வச்சுக்கலாம். ஹாட் பாக்ஸ் கொடுத்துருவோம். போதுண்டா, நம்ம எப்போதுமே நம்ம எப்படி வளர்ந்து வந்தோம் நம்மளோட பாரம்பரியம் என்னன்றது தெரிஞ்சு டிஃபன் பாக்ஸ் போன தடவை டிஃபன் பாக்ஸ் தமிழர் கொடுத்தோம், இந்த தடவை ஹாட் பாக்ஸ் கொடுக்குறோம், அடுத்த தடவை அடுப்பு கொடுப்போம். இப்படி கொடுக்கணும், கொடுக்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சும்மா பொக்கே கொடுக்குறேன், கை கொடுக்குறேன், வேணாண்டா இது போதும்டா. அடுத்த கட்டம் நீ கேமரா நினைக்காது போகணும்னு நினைச்சிருக்கியா? அடுத்த கட்டத்தை பாரு, கேமரா அங்க கொடுத்து இங்கே வந்து நின்றுட்டு இருக்க. இவ்வளவுதான் உன்னோட அடுத்த கட்டம். கொலுசு வாங்கி கொடுப்போமா? கொலுசு வாங்கி கொடுக்கறதா நான் போட்டியில கலந்துக்கிறப்பா. என்ன பண்ணுவோம்? கொலுசு கொலுசு நல்லா முத்து முத்தா இருக்கிற மாதிரி கொலுசு வாங்கி கொடுப்போமா? டயர்டானா கேம்ல இளநீ கொடுக்கணும். இளநீ கொடுப்போமா? கரிஷ்மா கூப்பிட்டு வந்து பிரைஸ் கொடுப்போமா எல்லாருக்கும்? நீ ஜெயிச்சுனா கரிஷ்மா கூப்பிட்டு வந்து அவங்க கையால உனக்கு பிரைஸ் கொடுப்போமா? ஐயோ வேகமா இருக்கும் சார், இந்த படைச்சல வர மாதிரி. ஐயா பசங்களா ஆசைப்படுறாங்க, கொஞ்சம் என்னன்னு பாத்து பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த தடவை நம்ம விளையாட்டு போட்டோம்மா இல்லைனாலும் அவங்க போட்டோ உங்களுக்காக நாங்க போடுவோம். அவங்களோட பரிசளிப்பு விழாவா தான் இருக்க போகுது. கரிஷ்மா பரிசளிப்பு விழா. ஸோ ஓகே மக்கள், நம்ம சித்துவோட எப்பவும் போல அவங்க அலப்பறதா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலாம் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, உள்ள நாங்களுமே நிறைய இடையில அலப்பறம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஏதோ இடையில அலப்பறம் தோணிச்சு எனக்கு. மேடம் ஏதோ பென்சில் காமெடி சொல்ல வந்தாங்க, அந்த காமெடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு சத்தியமே தெரியல அந்த இதெல்லாம். எனக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வேணா அப்படி இருக்கலாம், பாய்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னு தரல. எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லை. ஸோ அதனால தான் நான் சொல்ல வந்தது அந்த இடத்துல அது வந்து ஒரு முக்கிய காமெடியாக கூட முடிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கிறடா டிஸ்லைக் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, நாங்கள் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்களா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ வேறு பிரச்சனை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு ஓடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.